ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் 23 ஜூன் 2024, இன்று ஞாயிறு. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் ஒன்று, இசை. இசைக்கு வந்து இன்னொரு வார்த்தைப்பா என்ன போடலாம்? இசை நிறைய போடலாமே. சங்கீதம், நாதம், கீதம், கானம், என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஒன்று, மேலிருந்து கீழ். பாம்புக்கு எதிரி, பாம்புக்கு எதிரி வந்து கீரி. கீரி அப்போ கீழே ஆரம்பிக்குது. ஒன்று, இசைக்கு என்ன சொல்லலாம்? மூணு எழுத்து கீழே ஆரம்பிக்குது, கீதம். ஆறு, கீழ் இருந்து மேல். இம்ல முடியுது, ஆழ்ந்த சோகம். ரொம்ப அப்படியே சோகத்தில் இருக்காங்கப்பா, வருத்தத்தில் இருக்காங்க. என்ன போடலாம்? ஆழ்ந்த சோகம். இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாம். நான்கு, இடம் இருந்து வளம். கழிவு நீர் பாதை. கழிவு நீர் பாதை நாலு எடுத்துன்னு சொல்லணும். சாக்கடை தான் அது சொல்ல வராங்க. கழிவு நீர் பாதை சாய்க்கடை அதான் சொல்ல வராங்க நினைக்கிறேன். டையன் மட்டும் பார்த்துட்டா. ரெண்டு, மேலிருந்து கீழ். சிறிய நீர்நிலை. சிறிய நீர்நிலை வந்து மூணு இடத்துல சொல்கிறதா இருந்தால் குட்டை. ஸோ குளம், கொட்டை, குட்டை அப்படின்வாங்களே அந்த குட்டை. அப்போது டையில் முடியுது. நாலு, கழிவு நீர் பாதை சாக்கடை தான். கடை என்ன? சாக்கடை, பூக்கடை, குட்டை, கோலம்னு ஆரம்பிச்சிருக்காங்க காலையிலேயே. சரி, இக்கு இம் இருக்குது. ஆறு, கீழ் இருந்து மேல். ஆழ்ந்த சோகம். ஆழ்ந்த சோகம் என்ன சொல்லலாம்? வருத்தம், ஏக்கம் சொல்லலாமா? ஏக்கம், ஏக்கம்ங்கிறது ஒரு மெல்லிய சோகம். நான் மெல்லிய சோகம்னு சொல்கிறேன், அவங்க ஆழ்ந்த சோகம் சொல்கிறாங்க. ஆனால் ஏக்கம் தான் இங்கே பொருந்தி வர மாதிரி தோணுது. இக்கு இம் இருக்குது. ஏக்கம், ஏக்கம்னால் ஏங்கி போய் அப்படியே வருத்தத்தில் பார்க்குறது. சரி, அது ஏக்கம் போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இக்கு இம்மில் வந்து பொருத்தமான வார்த்தை தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டு, இடம் இருந்து வரம். கூழ் ஆரம்பிக்குது. ஷார்ட் ஃபிலிம் தமிழில். ஷார்ட் ஃபிலிம் தமிழ் என்ன சொல்லலாம்? குறும்படம். குறும்படம். மூன்று, மேலிருந்து கீழ். டால் ஆரம்பிக்குது. சுதந்திர போராட்ட வீரர்களை கண்மூடித்தனமாக சுட்டுக் கொன்ற ஆங்கிலேயன் ஒருவன். இதில் நிறைய ஆங்கிலேயர் சுட்டு கொண்டிருக்காங்க. டயர் ஆரம்பிக்கிறதுனால எங்கன்னு சொல்ல வராங்கன்னு தெரியுது. டயர் இதில் வந்து ரெண்டு டயர் வந்து இதில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஜென்ரல் டயர், மிலிட்ரிக்காரர் இருந்தால். அந்த ஆள் தான் வந்து அந்த படை வீரர்களை கொண்டு போயிட்டு அந்த ஜாலியன் வாலாபாக்கு அந்த திடல் இருக்கு இல்லையா, அதோட வழி வந்து ஒரே ஒரு வழி தான், உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு வெளியே வர்றது. அதை அடைச்சிட்டு வீரர்களை கொண்டு போய் 50 பேரை கூப்பிட்டு போனோம். எல்லோரும் துப்பாக்கி லோட் போனாங்க. போயிட்டு எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லாமல் சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்ட்டான். அதாவது வார்னிங் கொடுத்துருக்கலாம், எல்லாம் வெளியே போங்க, எல்லாம் சுட்டுருவேன்ட்டு. அங்கே வந்து அமைதியாக வந்து கூட்டம் நடத்தி பேசிகிட்டு இருந்த மக்களை வந்து சுட ஆரம்பித்தாங்க கண்மூடித்தனமாக, எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காம. 1500 பேர் சுட்டுக் கொண்டாங்க கிட்டத்தட்ட. அது வந்து டயர். இன்னொரு டயர் இருக்கிறாரு, இதற்கு உத்தரவு கொடுத்தவர் அந்த ஆள் பேரும் டயர். அவர் வந்து கவர்னர் ஜென்ரல் டயர். இதில் வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து என்னாச்சுப்பா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கவர்னர் ஜென்ரல் டயரை வந்து உத்தம் சிங் அப்படிங்கிற ஒரு சீக்கியர் வந்து சுட்டு கொண்டுட்டார் பழி வாங்கிறதுக்காக. பல வருடங்கள் கழித்து இங்கேருந்து இதுக்காகவே இங்கிலாந்து போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி அவனை சுட்டு கொண்டான். 1500 இந்தியர்களை வந்து சுட்டுக் கொள்றதுக்கு உனக்கு என்ன தைரியம், நீ வந்து உத்தரவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக தூக்கில் போட்டாங்க. போட்டாலும் பரவாயில்லன்னு வந்து அவன் வந்து சுட்டுக் கொண்டான் தைரியமா. இந்த டயர் வீரர்களை கூப்பிட்டு போயிட்டு நேராக சுட்டுக் கொண்டான் தெரியுமா. அந்த ஜென்ரல் டயர் ஜெயர் இருக்கார்ல, மிலிட்ரிக்காரர், இந்த ஆளை வந்து பாராட்டினாங்க. இங்கிலாந்தில் வந்து மிகப்பெரிய ஹீரோ, தைரியமாக போய் அமைதியாக போராட்டினா கூட சுட்டுக் கொண்டான் அப்படின்ட்டு பழைய பாராட்டுலாம் நடந்தது. வின்ஸ்டன் சர்ச்சில் மட்டும் இவனை எதிர்த்து பேசினார். பேசி பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, இவனை வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ட்டு. அங்கே வந்து அது பாஸ் ஆயிடுச்சு. இவனை வந்து மிகப்பெரிய தண்டனையாக வந்து இவனை வந்து அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அது அவனுக்கு கிடைச்ச 1500 பேரை கொண்டதுக்கு கிடைச்ச தண்டனை, வேலையை விட்டு தூக்கினது. இது விவேக் ஜோக் ஒன்றில் வரும்ல, மைனர் குஞ்சுமணின்னு ஒருத்தர் வந்து நீ 1000 ரூபா அபராதம் கட்ட போறியா, இல்லை இல்லை அட்வான்ஸை நான் கட்டியிருக்கேன் அபராதம்னு, அது மாதிரி அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுவும் வந்து வெளியே போகும்போது மிகப்பெரிய தொகை கொடுத்து அனுப்புனாங்களாம். இது வேற பார்த்ததுன்னா அந்த நாட்டு பத்திரிகைகள்லாம் வந்து மக்கள் கிட்ட அவனோட சேம நல நிதி வந்து வசூல் பண்ணாங்க. பாவம், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அவர் குடும்பத்தை நடத்தணும்ட்டு பண்ணி அந்த காலத்தில் 26,000 பவுண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்களாம். அது கிட்டத்தட்ட பல பல கோடிகளுக்கு சமம் இந்த காலத்தில். அதை வச்சு மிகப்பெரிய ஃபார்ம் ஹவுஸ்லாம் வாங்கிட்டு ஒரு காட்டேஜெலாம் வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆகி லைஃப்பில் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இவ்வளவும் நடந்தது. ஆனால் கடைசி காலத்தில் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்தாரு. கை கால்லாம் இழுத்துக்கிச்சு, ஃபிட்ஸ் வந்துருச்சு. அப்புறம் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கை கால் இழுத்துக்கிட்டு வலிப்பு நோய் வந்து படுக்கையிலே பல வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு தான் செத்து போனார் இந்த டயர்.
எல்லா வசதிகளும் கிடைச்சாலும் வந்து கடைசியில் ஒரு கடவுள் வச்சு ஆப்பு அவனுக்கு. சரி, ஐந்து பலம் இருந்த இடம் இரு இருக்குது. பெருமிதம் கொள்வது, பெருமிதம் கொள்வது பெருமிதமாக இருக்கிறதுப்பா அப்படியே. அது என்ன சொல்லலாம், இரு வருதுன்னா கர்வம் சொல்லாமா, கர்வம். ஐந்து மேலிருந்து கேள் கால ஆரம்பிக்குது. இனிப்பான பொருள், இனிப்பான பொருள் வந்து என்னது பார்த்து கால ஆரம்பிக்கிறது. இனிப்பான பொருள் கமர்கட்டா, கமர்கட்டு கூட வரலாம். என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். பத்து இடம் இருந்து வளம், சாது டேஸ்டால் காடு கொள்ளாது, காடு சாது மிரண்டால் காடு கொள்ளாது. மிரண் க இன்னன்னு இருக்குது, அப்போ கமர்கட்டு இல்லது. ஐந்து மேலிருந்து கேள் இனிப்பான பொருள் கல் கண்டு போடலாம், அது கல் கண்டு சரியாக இருக்கும். எட்டு கீழே இருந்து மேல் இம்ல முடியுது, வாசனை, வாசனைக்கு இன்னொரு வார்த்தைப்பா வாசம் போடலாம், இம்ல முடியுது. எட்டு வளம் இருந்த இடம், மகளிர் டேஸ் நாசர் நடித்திருந்த திரைப்படம் ஒன்று, மகளிர் மட்டும். அப்போ மேனா வந்து வாசம் வராதே, எரிங்க எரிங்க எரிங்க. இது மகளிர் மட்டும்தான் போடும் எனக்கு தெரியும். எட்டு அப்போ வந்து இது வாலம் கிடையாது, மாதம் வரும், மட்டும் மகளிர் மட்டும் இதை போடும். அப்போ வாசனைக்கு இன்னொரு வார்த்தை வந்து வாசம் கிடையாதுங்க, மேலே ஆரம்பிக்குது, மனம் போட்டுடலாம். வாசனை மனம், மனம் சரியாக இருக்கும். மனம் மட்டும், மகளிர் மட்டும் படம் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும் அந்த படம். பதிமூன்று கீழே இருந்த மேல் புகழ்ச்சி, ஒருத்தர் புகழ்ந்து சொல்கிறது பா டூல முடியுதுன்னு சொல்லலாம், பாராட்டு, பாராட்டு. பதிமூன்று இடம் இருந்து பலம் பாட ஆரம்பிக்குது, போலி நடிப்பு, போலியாக நடிக்கிறது, அது பாசாங்கு. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்போ அந்த கேள்வி தான், பாசாங்கு போலி நடிப்புன்ட்டு. பதினொன்று மேலே இருந்து கேள் இங்கில் இங்கு இருக்குது, டேஸ் மேக்கர் என்ன, புகழப்பெற்றவர், புகழப்பட்டவர். கிங் மேக்கர், கிங் மேக்கர் யார், நம்ம காமராஜர் அவர்கள் தான், பெருந்தலைவர் காமராஜர். சரி, பதினாலு மேலே இருந்த கேள் சால ஆரம்பிக்குது, வண்ண துணிகள் துவைத்தால் டேஸ் போகும், நிறம் சாயம் போகும். பதினேழு வளம் இருந்த இடம், விரைவாக, விரைவா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம், சீக்கிரம், சீக்கிரம் சீன்னு இருக்குது. பதினேழு கீழே இருந்த மேல் ஜன்னல் வழி வெளிச்சத்தை தடுக்க பயன்படுத்தும் துணி, ஜன்னல் வழியே வர வெளிச்சத்தை தடுக்க பயன்படுத்துவது வந்து சீலை தான், திரை சீலை சொல்லுவோம்ல. சரி, பதினைந்து இடம் இருந்த வளம், வந்தவர்களை முகம் மலர வணங்கி வரவேற்பது, இது கூறி வரவேற்பது தூய தமிழ் சொல், வந்தவங்களை வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாலு எழுத்தம் கொடுத்துருக்குறாங்க, என்ன சொல்ல வராங்க ஐயா, இறங்க பார்த்துடலாம். பதினைந்து கீழே இருந்த மேல் பார்க்கலாம், சான் ஏறினால் இது சறுக்கும், சான் ஏறினால் முழம் சறுக்கும், முழம் சறுக்கும். அப்போ மூளை ஆரம்பிக்குது. பதினைந்து வந்தவர்களை முகம் மலர வணங்கி வரவேற்பது, இது கூறி வரவேற்பது சொல்லுவாங்களாம்ப்பா, வணக்கம் நமஸ்காரம். மூல ஆரம்பிக்குது, முகமன் சொல்லுவாங்க, முகமன், சாரி மூல முகமன், முகமன் கூறி வரவேற்பது, வந்தவர்களை அரசர் முகமன் கூறி வரவேற்பார் அப்படின்னா வந்து அதாங்க யாராவது வந்தாங்கன்னா பார்த்தா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே, என்ன போன தடவைக்கு பார்த்ததுக்கு அப்படியே இழைச்சிட்டீங்களேன்னு போய் சொல்லுவாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வார்த்தைகளாக சொல்கிறது. அவர் ஒரு 150 கிலோவில் இருப்பார், அவரும் ஆமாங்க இப்போ தான் கொஞ்சம் வாக்கிங் போகிறேன் டயட்டில் இருக்கேன் அதான் குழச்சிட்டேன் அப்படியே இழைச்சிட்டேன் அப்படின்வார். அவரும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அப்படியே தான் இருப்பார், இருந்தாலும் சொல்வார் டயட்டெலாம் இருந்து அப்படியே உடம்பு இழைச்சிட்டேன் அப்படின்வார். 150 கிலோவிலேருந்து 149 கிலோ வந்திருப்பார். அந்த பேர் தான் வந்து முகமன். 12 வளம் இருந்த இடம், இம்ல முடியுது, முதல்வர் அனைத்து முக்கிய துறைகளையும் தன் டேஸ் வைத்திருந்தார், தன் வசம் வைத்திருந்தார் முதல்வர் வந்து முக்கிய துறைகளை முதல்வர் வசம் வைத்திருந்தார். மவன் இருக்குது. 16 கேள் இருந்து மேல் போட்டியில் அவன் வென்றதுக்கு அவனது டேஸ் தான் காரணம், அவன் டேஸ் தான். மன வலிமை மாற்று சொல், மன வலிமைக்கு இன்னொரு சொல்லலாம்ப்பா, மன வலிமைக்கு என்ன சொல்லலாம், மன மே இருக்குது வே இருக்குது, மன வலிமைக்கு இன்னொரு சொல், மன துணிவு, மன வேலை வந்துச்சுன்னா மன வலிவுவா ஊவது. இங்கே 9 பார்க்கலாம், இடம் இருந்த பலம், வரவுக்கு ஏற்ற டேஸ் இருக்கணும், வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கணும், வரவுக்கு ஏற்ற செலவில் வரவுடைய கம்மியான செலவு இருக்கணும், வரவு அதிகமாக இருக்கணும் செலவு கம்மியாக இருக்கணும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது மவவுன்னு இருக்குது. 16 போட்டியில் அவன் வென்றதுக்கு காரணம் அவனது டேஸ் தான். மவவு வந்து என்ன போடலாம், மன வலிவு போடலாமா, மன வலிவு தான் காரணம். 7 மேலே இருந்த கீழ் லா இருக்குது,
ஏழு மேலிருந்து கீழ் குருதலம் ஒன்று தேசங்குடி. இது ஆலங்குடி குருதலம், குரு பகவானின் தலம் ஆலங்குடி. ஏழு வலம் இருந்த இடம். ஆமாம் என்பதன் சுருக்கம், ஆமாம் அப்படிங்கிறது சுருக்கமாக ஆம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே செம்முன்னு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஒன்பது கீழ் இருந்த மேல், நகை செய்யும் போது தங்கத்துடன் சேர்க்கப்படும் ஒரு உலோகம், இது செம்பு. அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன். இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன், ஏதாவது சின்ன ரெண்டு எழுத்து வார்த்தைகள் விடுபட்டுரும், கவனிக்காம விட்டால். எல்லாமே நிரப்பப்பட்டு விட்டது விட்டன என்று நினைக்கிறேன். எஸ், எல்லா கட்டங்களும் நிரப்பப்பட்டு விட்டன. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அப்படியே நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகளை நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டிடுறேன், நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான், இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.